Hello everyone, welcome back to my channel Sudha Shopping World. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு ஹேர் எக்ஸ்டென்ஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு ஷார்ட் ஹேரா இருக்கு, அதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப தின்னா இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக காட்டணும் நம்ம முடியை அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது எல்லா ஆன்லைன் ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பேக்கிங் பார்த்தீங்கனாக்கா சிம்பிளாக இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஆர்டர் பண்ண பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் நல்ல பெருசாகவே இருக்குங்க. நான் இதை இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 24 inches அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. நான் ஆர்டர் பண்ணது வந்து வேவி ஹேர். ஸோ ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேர்லி ஹேரா வேவி ஹேரா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல என்னோடய ஹேரு. ஸோ அது இன்னொன்று வந்துட்டு நான் நேச்சுரல் ப்ரௌன் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்காக தான் இருக்குது. ஸோ பிளாக்னு ஆர்டர் பண்ணால் அது இன்னும் பிளாக்காக இருக்குமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக நம்ம ஹேர் ரியல் ஹேர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து இந்த டிக்டாக் கிளிப், குஷி கிளிப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி நேராக கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம ஃப்ளக் பண்ணி அப்படியே கிளிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது இப்படி தான் இருக்குது. 5 கிளிப் கொடுத்துருக்காங்கங்க இதில். பேக் சைடில் வந்துட்டு நல்லா சேஃப்டியாக இருக்கணும்ன்ட்டு இதில் வந்து 1 கிளிப்பு 2 கிளிப்பு 3 கிளிப் அந்த மாதிரி தனித்தனியாலாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரண்ட்டில் ஒட்டிக்கிறது இந்த 1 கிளிப்லாம். ஸோ இது நான் இப்போ வாங்கியிருக்கிறது 5 கிளிப்பு. நல்ல லென்த்தாக இருக்குங்க. அடியில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கேர்லாக இருக்குது. ஸோ நல்ல ரியல் ஹேர் மாதிரி இருக்குது, சிந்தட்டிக் ஹேர் போல் இது. ஸோ இது இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா இதுக்கு டுட்டோரியல் நிறைய யூடியூப்பில் போட்டிருக்காங்கங்க. நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் இருக்க மண்டைக்கு, அதாவது மண்டைக்கு மேலே இருக்க முடியை வந்துட்டு எடுத்து பாதியாக செப்பரேட் பண்ணி ஒரு கிளிப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த இதை வந்துட்டு அழகாக அப்படி சொருவி அந்த கிளிப்பை லாக் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்குங்க. இது நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் நல்லா முழு முழுன்னு எண்ணெய் வச்சுருக்கேன் என் தலையில், அதனால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது என்னோடய ஹேருக்கும் அந்த ஹேருக்கும். பக்கத்துலேயே நான் வந்துட்டு என்னோடய ஹேர் ரியல் ஹேரையும் நான் ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்து இது நேச்சுரலாக தெரியவே இல்லை. நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்றது தெரியவே இல்லைங்க. அடர்த்தியும் ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா கேர்ல் ஹேருன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஷைனியாக இருக்கும்ல நல்ல ஸ்ட்ரெயிட் ஹேரு அது மாதிரியும் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து இந்த ஸ்மூத்னிங், அதுக்கப்புறம் ஹேருக்குன்னு சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். மிச்சப்படி நார்மலான ஹேரு, அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி கேர்லான ஹேர் இருக்கவங்களுக்கு அது சூட்டபிள் ஆகாது. கலருமே ப்ரௌனு, டார்க் ப்ரௌனு, டார்க்கு பிளாக்கு அந்த மாதிரி அவைலபிள் இருக்குங்க. ஸோ இதோட வியூ இப்படி தான் இருக்குது. இது வந்து நான் மண்டையில் வச்சு எண்ணெய் தேய்ச்சதுனால கொஞ்சம் தெரியுது ஆர்டிஃபிஷியலாக. மிச்சப்படி தலைக்கெல்லாம் குளித்து ஒரு வாட்டி வச்சு பார்த்தங்க தெரியவே இல்லை. அண்ட் இது வந்து நம்ம கிளிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெயிட்டாக இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பின்னினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெயிட் இருக்கா மாதிரி தெரியுது. மற்றபடி ஃப்ரீ ஹேர் விட்டோம்னா, போனி டெயில் போட்டோம்னாக்கா நமக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் தெரியல. நீங்களும் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா மாதிரி வாங்கிக்கோங்க இந்த எக்ஸ்டென்ஷன் ஹேரு. இது வந்து வேர்த்துன்னு தாங்க சொல்லணும். நம்ம எங்கேயாவது வெளியெல்லாம் போனோன்னா ஹேர் ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு ஒரு ஃபுல் ஃபினிஷ் கிடைக்கும் இல்லைங்களா. தலைக்கு ஜவுரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். பட் இது வந்து அந்தளவுக்கு தெரியவே தெரியாது வெளியே. நம்ம பூவெல்லாம் வச்சு இன்னும் சூப்பராக வெளியே போயிட்டோம்னா டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அண்ட் இது வந்துட்டு நம்ம போயிட்டு வந்துட்டு அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணணுங்க. நம்ம நல்லா சீப் வச்சு சீவிட்டு அழகாக ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இது வந்துட்டு ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். இன்னொன்று, இதை நான் சீப் வச்சுலாம் வாரி பார்த்தேன், இது வந்துட்டு உடையில. பின்னினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது விஷயம் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.